ஓம் ஸ்ரீம் தத்வருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். என் கணித நிகழ்ச்சியில் 15/11/2019 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 2, பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறந்த தேதிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். அதிகாரத் தோரணைக்கும் அரசியல் சாதனைக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1/10/19/28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஆசைப்பட்ட சொத்து சேர்க்கை இன்றைய நாளில் அதிகரிக்கும். வில்லங்கமான வீடு சம்பந்தப்பட்ட பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தானாகவே விலகும். சுமூகமான ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அண்ணன் தம்பி சகோதர பாசங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மொத்தமாக குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கிடைத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்து கொண்டு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி சி. கற்பனை உலகில் அற்புதம் படைக்க காரணகர்த்தாவாகிய சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2/11/20/29 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் சேரக்கூடிய சீரான நாள். அரசியல் ஆதாயம் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். குறிப்பாக அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ள பெண்களுக்கு உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழ்நிலைகள் உண்மையாகவே அமையும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும். நீண்ட நாளாகவே கனவு கண்ட அல்லது ஆசைப்பட்ட அல்லது அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியம் என்று விருப்பப்பட்ட ஒரு சில உன்னதமான பொருட்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். சொத்துக்கள் மீது கடந்த காலங்களில் இருந்த, குறிப்பாக கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அப்படிங்கிறத விட மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் குத்தை காட்டுபவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்து கொண்டு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயமுத்தூர் கோணியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். சத்திய தர்மத்தை நிச்சயப்படுத்தக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3/12/21/30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தீய எண்ணங்கள் விலகக்கூடிய நாளாகவும் புதிய புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாளாகவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய முதலீடுகளும் உருவாகக்கூடிய நாளாகவும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாகவும் மர வேலை செய்கிறவங்க, உர விற்பனை செய்கிறவங்க, கடுமையான உழைப்பாளியாக உள்ள அனைவருக்குமே இன்றைய நாளில் பெருமையான வருமானமும் அதற்கு மேலாக பிரபல்யமான ஒரு சூழ்நிலையும் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வருமானம் மற்றும் வெகுமானம் சம்பந்தப்பட்ட வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எக்ஸ். எதிர்பாராத லாபங்களை புதிர் போட்டு கொடுக்கக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4/13/22/31 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள்.
பெண்களுடைய ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்களும் க்ஷேமங்களும் மிகுதியாகும். உடல் ரீதியாக வகையில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொல்லைகள், உடல் உபாதைகள் தானாகவே விலகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய அல்லது கடல் கடந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அதிகபட்ச நேர்மை கூட ஆழம் பார்த்து சோதிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. புதிய புதிய பரிமாணங்களை எளிய வகையில் தோற்றுவிக்கும் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் படிப்பின் மீது பிடிப்பும் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பொதுவாக தன்னுடைய சந்ததி பேரன் பேத்திகள் மூலமாக நல்ல செய்திகள் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் நிறைவேறும். திடீர் பிரபல்யம் அடையக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, எப்படி இருந்தாலும் வாழ பழகுவது நன்று. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ எம். உற்சாக சூழ்நிலைகளை தப்பாமல் தரக்கூடிய சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பண வரவுகளை ஈர்த்துக்க முடியும். தாராளமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய மனோநிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உறவு வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் தானாக விலகும். மாமன் மைத்துனர் வகையில் மன சந்தோஷமும். ஒரு சில குடும்பங்களில் உறவு வகையிலேயே திருமணம் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும், அந்த திருமணம் கூட மறுமணம் இல்லாத சூழலோடு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மனதுக்கு பிடித்தவர்களிடம் மனசில் பட்டதையெல்லாம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் வி டபிள்யூ. தலனப்படாத மனோநிலைக்கும் சத்தியத்தை காப்பதற்கும் காரகத்துவம் பெற்ற கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. சின்ன சின்ன பூமி வாங்குறீங்க அப்படிங்கிறத விட பெரிய பெரிய விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். சகோதர வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். பிரிந்து இருந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பிரிந்த குடும்பங்களும் பிரிந்த நண்பர்களும் ஒன்று சேரக்கூடிய இன்றைய நாளில் அள வைக்கவும் விள வைக்கவும் உலகில் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க கடவுள் இருக்கிறார் என்பதை கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ. சராசரி மனிதனை கூட சக்கரவர்த்தி ஆக்கக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஒரு சில பேருக்கு திடீர் பயணங்கள் உருவாகும். அதாவது வெளியூர் பயணமாக இருக்கலாம், வெளி மாநில பயணமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் கிடைக்கக்கூடிய பயணமாக இன்றைய நாள் அமையும். ஏற்கனவே குடும்பத்தை பிரிந்து உத்தியோகத்தில் உள்ளவங்க, அல்லது நீண்ட நாளாக குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில்
வீட்டில் உள்ளவங்க குடும்பத்தோடு இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இன்றைய நாளில் உருவாகும். சகோதரி வகையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் சகோதர வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்களும் இன்றைய நாளில் விலகும். அதே சமயம் உறவுகள் மீது ஒரு மரியாதையும் உறவுகள் மீது ஒரு சந்தோஷமும், உலகத்தில் என்னதான் இருந்தாலும் உறவு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மரபு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய நாளில் உருவாகும். வீடு சம்பந்தப்பட்ட வகையில், வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். இனி வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடாது என்ற திண்ணமான மனோநிலையும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அன்பு இல்லாத குடும்பத்தில் ஆன்மீகம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் யூ டி. காவல்துறை சாதனைக்கும் கலிகால யுத்தத்திற்கும் காரகத்துவம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9/18/27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் இருந்த மனவேதனையும் ரணவேதனையும் ஓரளவு குறையும். கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், உணவு சம்பந்தப்பட்ட விடுதி வச்சிருக்கிறவங்களுக்கும், பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்களுக்கும், அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும், வாசனை திரவியங்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு வருமானமும் வெகுமானமும் இன்றைய நாளில் உருவாகும். அதே சமயம் ஏற்கனவே வருமானத்தோடு உள்ளவர்கள் அல்லது வெகுமானத்தோடு உள்ளவர்கள் அரசு சன்மானத்தை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான சூழலும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தர்மசாஸ்தா. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ. நெஞ்சு கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.